தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்களுக்கான அதிகாலை சிறப்பு காட்சியை திரையிட்டது தொடர்பாக திரையரங்குகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் கடந்த 11ஆம் தேதி விஜய் நடித்த வாரிசு மற்றும் அஜித் நடித்த துணிவு ஆகிய இரண்டு திரைப்படங்களும் வெளியாகின. இந்த படங்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதாவது அஜித் விஜய் ரசிகர்கள் மத்தியில் அந்த திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இதன் காரணமாக அந்த திரைப்படத்தை சிறப்பு காட்சிகளாக திரையிட்டனர். இரவு 1 மணிக்கு துணிவு திரைப்படத்தையும் 4 மணிக்கு வாரிசு திரைப்படத்தையும் சிறப்பு காட்சிகளாக திரையிட்டிருந்தனர். ஆனால் இந்த காட்சிகளை திரையிட வேண்டாம் என்று அரசு சார்பில் வந்து ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். அத்துடன் காட்சிகள் திரையிடும் பொழுது கட் அவுட் வைக்க கூடாது, அந்த கட் அவுட்டுக்கு பேனருக்கு எல்லாம் வந்து பாலாபிஷேகம் செய்யக்கூடாது என்றெல்லாம் வந்து கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த சிறப்பு காட்சிகள் வந்து திரையிடப்பட்டது. அதே போல அதிக கட்டணங்கள் வசூலிக்க கூடாதும் என்றும் தெரிவித்திருந்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த இரண்டு திரைப்படங்களுக்கும் குறைந்தபட்சம் 300 முதல் அதிகபட்சமாக 3,500 ரூபாய் வரையும் டிக்கெட்கள் விற்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இது குறித்து சமூக வலைதளங்களிலும் பல ரசிகர்கள் வந்து அந்த தங்களுடைய டிக்கெட்டுகளை அந்த கட்டணங்களை வந்து பதிவிட்டிருந்தார்கள். அரசு கூறியதை மீறியும் இந்த திரையரங்குகள் சிறப்பு காட்சிகளை திரையிட்டதற்கு காரணமாக தற்போது பல்வேறு திரையரங்குகளுக்கு அரசு சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இந்த விளக்கம் ஏற்கும் வகையில் இல்லை என்றால் அந்த திரையரங்குகள் மீது அரசு அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். பாலவீன், நன்றி. செந்தில், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.